எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் என்ஜிக்கு அப்புறம் இப்போதான் உங்க எல்லாம் நான் பாக்குறேன், நிறைய தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு எல்லாத்தையுமே பாக்குறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நம்ம ஒரு நான் ஒரு கதை படிக்கும் போது மேபி தமிழ்நாட்டிலேயே வந்து பிறந்து வளர்ந்ததுனால இருக்கலாம், ஒரு கதை படிக்கும் போது எனக்கு விஜுவல்ஸ் எல்லாம் வந்து தமிழில் தான், அந்த லாங்குவேஜ் நம்மளோட லாங்குவேஜ்லேயே தான் வந்து எனக்கு தெரியும். பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போதே நான் யோசிப்பேன், நம்ம வந்து அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் படித்ததுலேருந்து ஷூட் பண்ணும்போது கூட இப்போ கூட ஐ ஹேட் ஒரு ஃபீலிங், இது வந்து என்னோட லாங்குவேஜில் கூட இது எடுக்கலாமே அந்த மாதிரி. ஏன்னா நான் சம்டைம்ஸ் சப்டைட்டில்ஸ் எல்லாம் வந்து ஓட நான் மற்ற லாங்குவேஜை படிக்கும்போது ஐ ஆல்வேஸ் திங்க் டிஸ்டர்ப் ஆகுது, டிஸ்ட்ராக்ட் ஆகுது, ஏன்னா அங்கே ஒரு எமோஷனை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால ஐ வாஸ் திங்கிங் இந்த படம் வந்து ஏன்னா இது ஒரு விஜுவல் ட்ரீட்டாக இருக்கும், அப்போ இது மாதிரி பார்த்தா கொஞ்சம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் எப்போவுமே இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் ப்ரொடியூசர் அவர் சொன்னார், நம்ம இதை நாலு லாங்குவேஜ்லேயும் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா இது ஒரு விஜுவல் ஸ்பெக்டாகுலாக இருக்கும், அப்போது எல்லாருமே பார்த்து இதை வந்து அந்த லாங்குவேஜ்லேயே என்ஜாய் பண்ணணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். அதனால இது நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்னதான் வந்து தெலுங்கு படம் வந்து பண்ணியிருந்தாலுமே வந்து எங்க ஊருப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எப்போதுமே உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அண்ட் எல்லா படம் பார்க்கும் போதும் வந்து எங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு, எங்க ஊர்ப்பா தமிழ் தமிழ் ஹீரோ தான்ப்பா அப்படின்னு எங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இப்போ தமிழ் தமிழ்லையும் நீங்க படம் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ఎలాగో మాట్లాడతాం నాకు ఎలాగో కానీ అన్నకి తెలుగు వచ్చు కాబట్టి తెలుగులో చెప్తా ఫస్ట్లో, తర్వాత నాకు తమిళ రాదు కాబట్టి ఇంగ్లీష్లో చెప్తాను అందరికీ. థ్యాంక్స్ కానీ అన్న ఈరోజు రావటం ఇట్స్ వెరీ స్పెషల్. అంటే ఇక్కడికి వచ్చినప్పుడు మీరందరూ ఉన్నారు, బట్ నాకు బిగినింగ్లో చెన్నైలో షూట్ చేసినప్పుడు ఈజ్ మై క్లోజెస్ట్. ఇక్కడికి వచ్చి నా ప్రతిసారి ఈవెన్ వెన్ ఐఎమ్ నాట్ షూటింగ్ ఫర్ హిస్ ఫిల్మ్ ఐ యూస్ టు మీట్ హిమ్ అండ్ దెన్ ఓన్లీ గో బ్యాక్ టు హైదరాబాద్. నో ఈజ్ అ వెరీ వెరీ బిజీ యాక్టర్ ఇన్ తెలుగు, సో వీ డోంట్ గెట్ టు మీట్ ఇన్ హైదరాబాద్. బట్ థ్యాంక్స్ అన్న, థ్యాంక్స్ అగైన్. అండ్ ఐఎమ్ వెరీ వెరీ హ్యాపీ బీయింగ్ హియర్ టుడే. రీజన్ ఈజ్ ఐ బ్రోకెన్ తమిళ ప్రశ్న ఎందుకు పుడికాదు, సో అదికదా నా ఇంగ్లీష్లో పేసరే. నెక్స్ట్ టైం మోర్ కాన్ఫిడెంట్గా తమిళ్లో మాట్లాడతాను. సో ఐ ఆల్వేస్ ఐ ఈవెన్ తెలుగు ఆడియన్స్నో ఇన్ ఎవ్రీ ఇంటర్వ్యూ ఆఫ్ మైన్ వెన్ దే ఆస్క్ మీ వాట్ ఇన్స్పైర్డ్ యూ టు బికమ్ అన్ యాక్టర్ ఐ ఆల్వేస్ టెల్ దమ్ ఇట్స్ మనీ సార్ ఫిల్మ్స్ అండ్ కమల్ సార్ ఫిల్మ్స్. సో ఐ హావ్ గ్రోన్ అప్ వాచింగ్ అ లాట్ ఆఫ్ తమిళ్ సినిమా and Tamil cinema has been an inspiration for me to come into cinema. I loved watching a lot of Telugu cinema in theaters and all, but to become a film, you know, come into the film industry, a lot of Tamil technicians, Tamil actors, Tamil cinema has inspired me a lot. So I always had that one special bond and special connection with the language and Tamil films in special. And so when I started, I wanted to do Tamil films also regularly, continuously. Then I did, after Nani, inga the periya hit, adukapram whenever I came to Chennai to shoot Jenna Pickup Raju or to shoot Veppam or Nidanayan Purnasantham Telugu version, it will be the most. From the airport, I used to get a lot of love. An elder woman treating me like their own son. I used to say like, you are like one proper Tamil paya and all that. So I used to feel very, very special. So I have some connection from the past life could be, or this life itself. So I always felt I need to be here also. There needs to be home here also. And then I did Veppam. Didn't work at the box office. And I did Ahakalyanam, tried again. That also didn't work at the box office. And then I asked myself, something is going wrong. Why it didn't work? Because that much love you have showed me for a half an hour role in Ega, in Nani. And the films didn't work. Then I've understood, we shouldn't think too much about nativizing the film or, you know, putting few Telugu actors
few Tamil actors making a bilingual. It doesn't work like that. Not every film is for everybody. Then I thought I need to take a break. I need to find my ground in Telugu. And then I have to come back to revisit my extended family and in a proper way. And I took a long time. There was a big break. But so I wanted to write film. A film which is not native of Tamil, not native of Telugu. It something which just has the heart in the right place, which anybody, any human being can connect from the heart. And I wish I had an opportunity like that with Jersey, because I knew how many Tamil audience loved the film, watching the Telugu film. I every day on social media, everywhere, I get a lot of appreciation from Tamil audience. I wish I did that, but at that time I couldn't. So I waited. And I knew I had to do the right film, and then other films, my Tak Jagdish and all came in OTT. Yeah, but at that time, that was all native films. Those were not preferred for me in Tamil. So when I did Shyam, when I heard Shyam itself, I remember telling the team also in the beginning that I want this film to be in Tamil, because I thought after these many years, if I have learned, if I come back to Tamil cinema, it has to prove that that he did grow, he did learn something, or whatever I have done mistakes in 2012 and 13, it should feel like I understood what it was. So Shyam Singa Roy really, really felt like that film, I need to come back to you, to all of you, and I'm very happy the film came out so well. And we are all very, very confident as a team. Pallavi did amazing job. And already, we are just 1 week away. And I can't really wait for all of you to watch it in theatres and give your feedback to us. And once again, thanking my entire team who made it possible, including Venkat Garu. Otherwise, the film wouldn't have shaped this way. And once again, thank you media for being here. Definitely post the release. I'm sure you'll all love the film, and we will again come back here, and I will try to say a few dialogues of the film also in Tamil, and we will celebrate the success of Shyam Singa Roy Tamil version also here in Chennai again with all of you. Thank you so much once again. Thanks a lot. Feels very special coming back. Thank you. Thank you so much. And kandipa neenga vandu dialogue pesi kaatnum ena tamil la vandu neenga dhaan dub panirkeenga vera so adu ketudhu super enna ipdi ketidinga therikka vittinga theater la ellarum vandu bayagarama vandu enjoy panna poranga girls especially they are going to love you like anything for that rendu idu nenikiren aama super. So now over to press ungala question and answer session vandu nama start pannalam nani over here. I mean, Vasu, wannabe director, and Shyam Singa Roy, very intense role. So, the looks itself is quite different and the performance itself is quite different. Please ask in Tamil. Sir, endathukko. Adha Vasuva paakumbodhu vandhu oru contemporary, oru director aganum, andha oru josh la irukkira, innikku irukkira youngster. But Shyam Singa Roy paathinga, totally different. Oru period costume, performance intense a irukku. So பண்ணுறதுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டும் போட்டால் மாதிரி இருக்குது நீங்கள் ஷாம் சிங்கர் ஆய்க்கு. ஸோ அந்த அது எப்படி பண்ணீங்க, ஹவு அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? ஆக்சுவலி ஐ டிண்ட் புட் ஆன் மச் வெயிட் ஃபார் ஷாம் சிங். இட் லுக்ஸ் லைக் தட் ஐ நோ, பிகாஸ் ஆக்சுவலி டில் டுடே ஐ ஹவ் ஷார்ட் வாசு, டுமாரோ மார்னிங் ஐ ஸ்டார்டட் ஷாம். ஐ டிண்ட் ஹேவ் டைம் ஆல்சோ டு புட் ஆன் வெயிட் அண்ட் ஆல், பட் பிகாஸ் த பியர்ட் இஸ் கான் ஐ லுக் அ லிட்டில் மோர் சப்பி, விச் ஆடட் டு த கேரக்டர் அண்ட் விச் ஆடட் டு ஆர் அட்வான்டேஜ். பட் நாட் ஆஸ் வெயிட் வைஸ், பட் ஐ திங்க் character and performance wise the approach was completely different for Vasu and Shyam, because Shyam belongs to 1950s and 60s and Vasu belongs to 2020 and all. So it's a huge contrast. Even the body language can't be casual with Shyam. Shyam is a Vasu is a boy next door. Shyam is someone you look up to. So it was, I won't call it a challenge, it was fun. I enjoyed it. I had so much fun shooting. And now I think we have seen the film, so we are very happy with it. I hope you all also love the film. வணக்கம் சார், மீனாட்சி சுந்தரம் கேட்குறேன். சார், டைட்டில் வந்து வித்தியாசமாக இருக்குது, கதா பேக்ரவுண்டும் கொல்கத்தாவில் இருக்குது, தெலுங்கு பீப்புள் நிறைய எடுத்திருக்கீங்க, தமிழ் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இது கனெக்ட் ஆகும், எந்த அளவுக்கு அசர் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிங்க? இது ஹவு
the title and the backdrop of Bengal, how alien it is to Telugu people, that much only alien it is to Tamil people, because it's Bengal backdrop. But it is only the title till you watch the film. Once you watch the film, Shyam, the whole setup, the Pallavi's role, Shyam Singa Roy title, everything will become our own. Whether it's Tamil audience, whether it's Telugu audience, everyone will own it, because there is a now for the Tamil version, Shyam's father is Bengali, mother is Tamilian. So it is also coming from the story, so it will become very and why he's a Bengali and why are we telling his story here, you'll understand when you watch the film. சார், இப்போ பெரும்பாலான படங்கள் இப்போ தமிழில் உருவாகிற படங்கள் தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கில் வர படங்கள் இப்போ எல்லாம் இங்கே தமிழில் ரிலீஸ் ஆகுது. ஒரு புது மாடலை உருவாக்கியிருக்கு பிஸ்னஸில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க, அதனால் கேட்குறேன். ஐ திங்க் திஸ் ஆல்வேஸ் ஹேப்பன், இட்ஸ் நாட் புது மாடல். ஐ ஃபீல் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த சைல்ட்ஹுட், மை சைல்ட்ஹுட் ஐ பின் சீங் ஸோ ஆல் த தமிழ் ஃபிலிம்ஸ் ஐவ் சீன். I'm a big fan of, I said, Kamal sir and Rajni sir, all films watch them morning show. I used to go watch it in one Satyam Theatre in Hyderabad. In that Satyam Theatre, I used to watch films every Friday. And we are all very, very used to watching all the Tamil films. And at the same time, there are few Telugu films which are big hits here. I think in between somewhere, there was a gap. Chinna gap, but I think that's a cycle. It will keep repeating once in a while. And then how again Nani or Bahubali or all those films, how much you guys encouraged Telugu cinema. I think it's a... Now every time a lot of friends from here, who when they come to promote the films in Hyderabad, actors, Vijay Sethupathi or Shivakarthikeyan or Karthi, all these guys who we know very closely, they'll give us a call. And I wanted, when I was coming here, I messaged them that I'm coming here for this launch event. There's a very, very friendly bond. And if the films are working very well, when Tamil films are working very well in Telugu, and Telugu films are working very well in Tamil, I hope we all together will merge and make bilingual films, which, you know, maybe one actor from Tamil, one actor from Telugu will act together. I'm hoping that will happen soon. But I think the remake and the, you know, the audience appreciating the you know neighborhood states content has been always there, and it keeps once in a while you will see this super hit blockbuster films, and I hope one of them becomes Shyam Singa Roy. Nani, Shyam Singa Roy padatha piragu neenga tamil la nare padangal panna mudiyuma, yaar direction la neenga nadikkanum nu aasa padreenga tamil la? Mani sir ku periya fan, and I did one two times we were supposed to work together also, it didn't materialize, and it is my bucket list. Someday, one day, I want to work with Mani sir. Not just in Tamil. In the world, if you ask me one director who I want to work with, that is Mani sir. Yeah, thank yeah. you. All the very best. Fiction. Yeah, created. It's not biopic or not any based on anything. But a lot of research and how, you know, how Bengal, our time lo ela unde vallu, you know, how they used to be. And a lot of homework has been done from the real life characters, but the story and the characterization is fiction. Nani ji here, right, to your right. You said that, you know, Shyam Singa Roy will be one film that will be over here with this thing. But Gang Leader also was a very good movie which Tamil audiences were able to enjoy in Telugu. Why was it not made in Tamil? Because we wanted them to make Doctor, I guess. No, because when I saw the trailer, it has a very similar flavor. No, I was just kidding, but we didn't have that thought. It also has a lot of native elements in Gang Leader also. We also thought it's little too mainstream. I wanted to do a film. I wanted a film to come to Tamil, which is more real and which is more relatable. Gang Leader, I felt that we did take those little commercial elements into consideration, and the film also ends with this massive fight and all that. I wanted to do something very heartwarming when I come back, and I thought Shyam Singa Roy is the right film, more than Gang Leader. Sai Pallavi, Sai Pallavi, நீங்க தமிழ் தெலுங்கு நிறைய படங்கள் நடித்தாலும் இந்த பிரேமம் படத்தையும் ரவுடி பேபி பாட்டையும் வந்து யாரும் மறக்க முடியல, அதெல்லாம் மீறி ஒரு படம் கொடுக்க முடியும் நடிக்க முடியும் நினைக்கிறீங்களா? ஐயோ, ஆல்ரெடி அந்த மாதிரி அவ்வளோ அந்த மாதிரி
என்னையே நான் கீழே பண்ணிக்கிட்டேன்னு அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இல்லை நான் வந்து என்னோடய மைண்டில் அது ஒரு இடமா வைக்கல. அடுத்து ஒரு ஒரு கேரக்டரும் நம்ம வந்து ஹோப் தான் பண்ணிட்டு இருக்க முடியும், இதை அதை பீட் பண்ணும் இதை அதை பீட் பண்ணுன்ட்டு அந்த முயற்சி தானே வாழ்க்கை. ஸோ யூ ட்ரை டு டூ அ பெட்டர் ஜாப் த நெக்ஸ்ட் ஃபிலிம், அது வரும். அதையும் பீட் பண்ணுறதுக்கு இன்னொன்று வரும், அதையும் பீட் பண்ணுறதுக்கு வரும், அவ்வளோதான். லுக்கிங் அட் இட் அஸ் ஒரு பாசிட்டிவ் விதத்தில் தான் நான் யோசிக்கிறேன். நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ். சும்மா படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக நாலேஜ் இருக்கணும்ட்டு ரிசர்ச் பண்ணோம். நான் தனியாக பண்ணேன், டிரெக்டர் தனியாக பண்ணாங்க. பட் இந்த படத்தில் தேவதாசி அவங்களோட சிஸ்டம் பற்றி மட்டும் இல்லை இல்லை. ஸோ அது படத்தில் வந்து மற்றவங்களோட கேரக்டர் கூட கூட எந்த ஆஸ்பெக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுங்கிறது தானே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வரணுமோ அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே அதுக்குள்ளே போயிட்டு பண்ணுறதுக்கு இது ஷாம் சிங்கா ராயோட கதை இல்லை. ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணியிருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்களே, அப்படியெல்லாம் இல்லை. வர ஒரு மூணு படமும் வந்து நான் கோவிட்டுக்கு முன்னாடியே பண்ணுது, அதனால அது இப்போ ரிலீஸ் ஆகிறதுனால சந்தோஷமாக இருக்கேன். தம்பி இந்த மாதிரி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னே சந்தோஷம். வரேன் நான் வரேன், நான் வராமல் யார் வருவா தம்பிக்கு? அதான் வந்தேன். ஹாய் நானி சார். சாரி சார், வேறு சார் வேறு சார் ஆ சார். இப்போ உங்களோட படங்களை வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து ரீமேக் பண்ணி சொல்கிறதாகவும், உங்களுடைய படங்களை வந்து அடிக்கிற கேட்குறாங்க சிவகார்த்திகேயன். எந்த படம்? நிறைய படங்கள் சார், நிறைய படம். ஓகே. அவரோட படங்கள் வந்து உங்கள் ஃபேன்ஸ் ரீமேக் பண்ணுறதாகவும் நிறைய போஸ்ட் இருக்கு. ஆனால் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுவீங்களா சார்? I was telling, no, I was just telling that we together should come. So I think... Tribular படத்தில் NTR... Actually, Shiva was supposed to come today. இல்லை சார், டாலிவுட்டில் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே ரெண்டு ஹீரோஸ் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள்ஆரில். பட் கோலிவுட்லையும் டாலிவுட்லையும் சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுவீங்களா? We will plan next. எந்த டைரக்டரை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு ஃபீலாக இருக்குது? That whoever, if I'm doing with Shiva or if whoever we are doing, we will together discuss some nice story, whoever gets. Kanyana should get a nice story maybe. Nani sir. Yeah, whoever gets a nice story. Nani sir here. Sorry, yes. Sir, you are Kamal sir or a pretty fan. If you look at Heram, you have a Kolkata portion. Like, there is a pretty sequence. So, if you do this, there is a connection with you. That's the set. 100%. You got the right point because if you see my shirt sleeves, Satya, that's folding the sleeve till here, and the mush from the Heram. Yeah. Obviously, when we are fan, unknowingly, subconsciously, we will get that inspiration. The typewriter radical scene could have piano pantra mari and the... Correct, correct. And all that comes from that only. That's what I was telling today in an interview also, because we grew up watching their films. Unknowingly, we will have those little, little things automatically come to us. Even Rajni sir, sometimes how... If we are... If I am... Not just me, a lot of youngsters. When we are doing a film, when we are doing something powerful scene, commercial film or something, unknowingly we all imitate a little bit of Rajni sir. It's there in us because we have watched their films and we, you know, we grew up, yeah. Nani sir, again, one more question to you. Any film that has a part of historical in it is kind of difficult to kind of produce on screen because, you know, reproducing that age is difficult. But despite that, if you have done it, it means that, you know, you must have been inspired by the story. What inspired you to take up such a script? Like you said, it is very difficult to deal something with the period and all that because it takes a lot more effort than a regular film. And particularly for a producer to jump in to produce that film and for all the actors to believe in, because it takes number of dates also a lot more. And the reason is because in the story itself, there were moments when I got narrated itself. It's not just one point where we decided that we will do this film. It's overall the script itself, there were so many moments which gave me a high, just listening to, sitting in a chair and listening to the director narrate. And if we thought, if we tell this story in the scale it needs to be told, then the audience who are sitting in theatre will get a much more high. So I think we did our 100%. So on the 24th, if you guys should watch it and tell us if we succeeded it or not. பாலிவுட்டில் நம்ம ஹீரோக்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கா? ஏன்னா நம்ம வந்து ஹீரோயின்லாம் அங்கே போய் வந்து நிறைய ஜெயிக்காங்க, ஸ்ரீதேவி ஆகட்டும் ஜெயமாலி இருக்கும்.
நம்ம ஹீரோக்கள் அங்கே போய் ஜெயிக்க முடியல. ஆனால் அங்கே உள்ள படங்கள்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிடுவோம். அமீர் கான், சாரு கான், சல்மான் கான் எல்லாத்தையும் சவுத் இந்தியாவில் இது பண்ணிடுவோம். பாலிவுட் பாகுபலி நோ நவ் நவ் பிரபாஸ் நவ் வெண்ட் ஆஃப் தேர், நெக்ஸ்ட் சரண் அண்ட் தாரக் ஆர் கோயிங், அண்ட் there's a lineup now. I think all the in the next there'll be some major projects from Tamil also, so I think we all together as South India will be taking over North very soon. Yeah.